தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? என்ன வயசு? பொண்ணுக்கு 4 வயசு. பக்கத்துல பால்வாடி வீடையும் தை மாசம் கட்ட 1 மந்த் கட்டி முடிக்கிறதுக்கு 40 லட்சம். நீங்க இங்க யாரு வர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து சொல்லிருந்தோம். நீங்களே வேலை பண்ணி அதுக்கும் உங்களுக்கு உண்டான அந்த உங்களுக்கு அந்த லேபர் சார்ஜும் கொடுக்குறேன். நீங்க எப்படி, நம்ம எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்கீங்க, என்ன சூப்பரா எனர்ஜியா இருக்கு. 1 மந்த் வீடு கட்டி கொடுக்கணும் இல்லைங்களா? கட்டி கொடுக்கணும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா ஒருங்கிணைந்து நம்ம 1 மந்த்ல நீட்டா பண்ணி உங்களுக்கு பூசி சரிங்களா, ஒரு பெயிண்டிங் போட்டு ரெடி பண்ணி பிள்ளைகளை படிக்க வைங்க சரிங்களா. அந்த காலேஜ் போட்டோம். 80s 90s kids ஓட ரொம்ப ஃபேவரட் காமெடி நடிகரான நடிகர் சின்னி ஜெயந்தை யாராலுமே மறக்க முடியாது. இவர் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகின விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். காரணம், இவரோட மகன் ஸ்ருதன் ஜெய நாராயணன். ஆமாங்க, பெத்தா இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் பெக்கணும், அப்படி அன்பும் பாசமும் மரியாதையும் சமூக சிந்தனையும் உடையவர் தான் ஸ்ருதன் ஜெய நாராயணன். அதனாலதான் தன்னோட அப்பா வழியில சினிமால கால் தடம் பதிக்காம தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தோட கூடுதல் நியமிக்கப்பட்டிருக்காரு. பல நற்பணிகளையும் இவர் செஞ்சுகிட்டு இருக்காரு. இவருக்கு பழங்குடியின குடியிருப்புல இருக்கிற குட்டி குட்டி குழந்தைகள் ரோஜா பூக்களை கொடுத்து வரவேற்றிருக்காங்க. வானூர் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட் பகுதியில இந்த மக்களுக்காக 22 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு இருக்கு. இந்த பணிகள் எல்லாம் சரிவர நடக்குதா இல்லையான்னு பாக்க போயிருக்காரு. அங்கிருந்த மக்கள் மற்றும் குழந்தைகளோட கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு. அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு, குழந்தைகள் கிட்ட பேசினது மட்டும் இல்லாம இவங்களோட படிப்பு விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னும், தடுப்பு எல்லாம் சரிவர போடப்படுதா அப்படின்னு பாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கன்வாடி மையத்துக்கும் போய் ஸ்ருதன் ஜெய நாராயணன் குழந்தைகளுக்கு வழங்கப்படுற மதிய உணவு, முட்டை, சத்து மாவு உருண்டை இதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, கழிப்பறை வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திருக்காரு. கூடுதல் ஆட்சியர் கட்டடம் அங்கங்க சிதிலம் அடைஞ்சிருக்கிறத பார்வையிட்டு பழமையான அங்கன்வாடி மைய கட்டிடத்துக்கு பதிலா புதுசா ஒரு கட்டிடம் கட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நிறைய தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் கூட இருந்திருக்காங்க. உண்மையிலேயே இவரை பெத்த இவங்க அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி எவ்வளவு பெருமையா இருக்கும்ல.